Vetri IAS Study Circle, the best academy for competitive examination. ஒரு சின்ன டிகிரியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு 3 டிகிரி சொன்னாரு. சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ். நம்ம சவுத் சைட்ல வந்துட்டு இந்த 3 கோர்சஸ்லயே வந்து வேல்யூ லெஸ் தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்து சர்ச் பண்ணதுல கோயம்புத்தூர்ல 3 காலேஜஸ் தான் எக்கனாமிக்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. அப்போ ரிசல்ட் வந்து 3 டேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு வேகன்சி வந்து கிருஷ்ணமூர் காலேஜ் தான் கிடைச்சிச்சு. அவங்களே ஃபர்ஸ்ட் என்ன ஹையர் பண்ணும்போது ரொம்ப டவுட்டாக தான் இருந்தாங்க. ஏன் இப்போ வந்து ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு என்னோட ஒரே ஆம்பிஷன் நான் சொன்னேன். நான் யூபிஎஸ்சிக்காக தான் மேம் இந்த குரூப் எடுக்கிறேன், நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து தான் இந்த குரூப் நான் எடுக்கிறேன் அப்படின்னு நான் மேம்கிட்ட சொன்னேன். அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிட்ட சொன்னேன். அவங்க ஒரே வார்த்தை, நான் என்ன சப்போர்ட் பண்ணலாமோ நான் சப்போர்ட் பண்ணுறோமா, நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. அதுக்கப்புறமா தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் எக்கனாமிக்ஸ் பற்றி இவ்வளோ வேல்யூபிளான சப்ஜெக்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் கனெக்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை கொடுத்தது வந்து இந்த எக்கனாமிக்ஸ் ஸ்டடிஸ் தான். காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போது வீட்டில் வந்து கேட்டாங்க என்ன பண்ண போகிற அப்படின்னு. நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல தான் கான்ஸ்டன்டாக இருந்தேன். பட் அவங்க சொன்னாங்க நீ டிஎன்பிஎஸ்சி எழுதி பாரு, ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண தான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஜெர்னி. பிஏ முடித்தேன், முடிச்சுட்டு லீவு வந்து டிசைட் பண்ணேன் சரி நம்ம யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒரு டிகிரி போகும். ஏன்னா யூபிஎஸ்சிக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஒரு டிகிரி தான் தேவை அப்படின்னு நான் வந்து லீவில் வந்து சென்னை போயிருந்தேன். வெளியே ஏஎஸ் அகாடமி சென்னை பிரான்ச்சு போய் சாரை பார்த்து பேசிட்டு சார் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், ஒரு மணி இயர் ஃபுல் எஃபோர்ட் போடலாம், போட்டு நெக்ஸ்ட் இயர் 2020 ஒரு அட்டம் எடுக்கலாம் அந்த மாதிரி நான் பேசியிருந்தேன். பட் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அம்மா கொஞ்சம் ப்ரமோஷன் அந்த மாதிரி வந்துட்டங்காட்டி என்னால் தனியாக சென்னைக்கு படிக்க முடியல. வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் அப்படி இருந்தங்காட்டி வீட்டில் எல்லோரும் டிசைட் பண்ணி ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டும் பண்ணியிருந்தேன். அவங்களுடைய கரியருக்கு வந்து அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னங்காட்டி பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் மாஸ்டர்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண ஒரு 2 weeks வந்து சரி டிஎன்பிஎஸ்சி இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக குரூப் நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்துச்சு நான் எம்ஏ ஜாயின் பண்ணும்போது. ஸோ அந்த 2 weeks கழிச்சு அப்ளை பண்ணியாச்சு. எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு மன்மூர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் ப்ரீலிம்ஸ் பேட்ச் போட்டிருந்தேன், வீக்கெண்ட் பேட்ச் தான். ஏன்னா நான் காலேஜ் வந்து ரெகுலராக போவேன், காலேஜ் டைமிங்ஸ் வந்து 9:30. ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸஸ் போட்டு ஒரு டெஸ்ட் மட்டும் எழுதி தரலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். செப்டம்பர் 1st weekend தான் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். செப்டம்பர் 2 நவம்பர் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ப்ரீலிம்ஸ் வந்துச்சு, நவம்பர் 11 ப்ரீலிம்ஸ் ஆஸ் யூஷுவல் எழுதியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ப்ரீலிம்ஸில் வந்து டிசம்பர் மாதம் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணதில் வந்து சரி ஓகே நம்ம மெயின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக எதாவது பண்ணியாகணும். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இதுதான், டிஎன்பிஎஸ்சி தான் என்னோட கவர்மெண்ட் எக்ஸாமே நான் எழுதுகிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருந்தான். அப்படி பார்க்கும்போது சரி மெயின்ஸ் வந்து நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போடணும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் நான் இங்கே வெட்டி ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது டிசம்பர் ஜான்வரி லாஸ்ட் வீக் ஆயிடுச்சு, ஒன்று முடிஞ்சால் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது மேம் கார்த்திகை தீபம் தான் இருந்தாங்க. மேம் சொன்னாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் ஆஃப் சிலபஸ் தான் இருக்குது, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், மொத்தமாக 25 tests இருக்கு, ரெகுலராக அதை மட்டும் எடுத்துருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க, இடையில கேப் இல்லாமல் 25 tests எடுத்துங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. சரி ஓகே இதுக்கு ஃபைனல் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் தான் வாங்கிட்டு போயிட்டேன். இதில் அதுக்கப்புறமா ஒரு 2 months வந்து இந்த 25 tests எடுத்தேன். காலேஜ் போயிடுவேன், காலேஜ் போயிட்டு ஒரு 1 day ஃபுல்லாக ஒரு 1.5 days ஃபுல்லாக ஒரு யூனிட்டுக்கு எடுத்துட்டு படிச்சுட்டு மதியானம் காலேஜ்லேருந்து கிளம்பி வந்து டெஸ்ட் எழுதிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடுவேன். இதே மாதிரி எடுத்தீங்கன்னா 1.5 days ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற நினைப்பில் வச்சு 25 tests கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே வந்து என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனைனா ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம எந்த விதமான எஃபர்ட்லெஸ்ஸும் எஃபர்ட்டே எடுக்காமல் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. ஏன்னா அந்த மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் அப்படிதான் இருக்குது, நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தால் அதுக்கு தனியாக ஸ்பிட் அப் சிலபஸ் இருக்கு, சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸா அதுக்கு ஒரு 5 ஸ்பிட் அப் சிலபஸ் இருக்கு. ஸோ ஈஸியாக ஸ்மூத்தாக எல்லாமே இதில் கவர்
ஆயிடுச்சு அது பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏன்னா நம்மளுக்கு மெயின்ஸுக்கு போது ஃபர்ஸ்ட் டைம் எந்த சோர்ஸும் தெரியாது எந்த மெட்டீரியல் படிக்கணும் தெரியாது எந்த ஏரியா கவர் பண்ணணும் தெரியாது பிளாங்கால மைக்கோல வந்ததுல இது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாகவே அமைஞ்சிச்சு அதுக்கப்புறமா அந்த பெனிஃபிட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டாக மார்ச் மாதம் பிப்ரவரி லாஸ்ட் வீக் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு அதே டைம்ல எனக்கு காலேஜோட செமஸ்டர் எக்ஸாமும் கரெக்டாக வந்துருச்சு ஒரே பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருந்தேன் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் செமஸ்டரும் வந்திருக்கு இதுவும் வந்திருக்கு அந்த டைம்ல தான் காலேஜ்ல எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ப்ரொஃபஸர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்ததுனால முடியும் கண்டிப்பா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுல வந்து சரி ஃபைனலா நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிப்போம் அந்த நம்பிக்கையோட தான் நான் போய் மெயின்ஸ் கொடுத்தேன் மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் என்னன்னா நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணல எக்ஸாம்ல மொத்தமா 300 மார்க்ஸ்க்கு 289 மார்க்ஸ்க்கு எழுதினேன் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல முடிச்சுட்டு ஹேண்டில் சொன்னேன் என்னால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல இங்க டெஸ்ட் பேக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேப்பருக்கு டைம் கீப்பப் பண்ண முடியலன்னா 300 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ்ங்கும் போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுத வேண்டியதா இருக்கு கட்டன் ப்ரைஸ் கொடுக்கும் போதும் பெட்டரா கொடுக்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு பேப்பரையும் நினைப்பேன் அப்படி பார்க்கும்போது கடைசியா ஒரு 15 டெஸ்ட்டுக்கு மேல போக போக டைம் வந்து நல்லா கீப்பப் பண்ண முடிஞ்சு பக்காவா வந்துச்சு ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த அந்த ஆன்சர் லிமிட்குள்ள என்னால கொண்டு வர முடிஞ்சு அதுக்கப்புறமா மேட்ட சொன்னாங்க இந்த மாதிரி என்னால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல மேம் வந்துருச்சு அப்படியே காலேஜ் சைட்வைசை போயிட்டே இருந்துச்சு செமஸ்டர் எக்ஸாம் எல்லாமே கரெக்டாக போட்டுருந்துச்சு மாக் இன்டர்வியூ செஷனில் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாக் இன்டர்வியூ நிறையா அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் தெரியும் ஏன்னா இது வந்து ஓரல் டெஸ்ட் தான் அவங்களோட பர்சனாலிட்டி வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களை நீங்களும் இவால்வேட் பண்ணிக்கணும் ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இவால்வேட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரி தான் நடந்துச்சு மாக் இன்டர்வியூவில் போகும்போது நிறைய க்வெஸ்சன்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு தான் தெரியும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா இந்த மாதிரி கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா இன்டர்வியூ அங்கே போகும்போது எனக்கு வந்து டேட் வந்து நவம்பர் 13 தானே எனக்கு இன்டர்வியூ அலோகேட் பண்ணியிருந்தாங்க இங்கே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மேம் சொன்னாங்க இந்த மாதிரி உனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து இன்டர்வியூ பேனல் வந்துடா வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே சாரும் வந்து ஒரு கடைசியாக ஒரு ஃபைனல் ட்ரை கொடுத்துட்டு போகும்போது சார் சொன்னாரு நல்லா பண்ணிக்கோமா ஸ்டேட் அப்புறம் வரணும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு அதே ஹாப்பினஸோட நான் வந்து இன்டர்வியூ கிளம்புனேன் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்னோட போர்டு வந்து சேர்மன் போர்டு டிஎன்பிசியோட சேர்மன் அருள்மொழிஎஸ் அவர்களும் எனக்கு ஒரு ஒரு நிமிஷத்துல ஸ்நாக்ஸ் ஒன்று சரியாயிடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் ஏன்னா இன்டர்வியூவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்குமே மனசுக்குள்ள வந்து தைரியம் இருக்கும் பார்த்தா நேரில் பார்த்தா அவங்க எப்படி கேட்பாங்க நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் மனசுல வரும் ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் லைஃப் உங்களை விசில் பண்ணிடுவாங்க ரெண்டு கேள்வியில நம்மளோட பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும் ஏன்னா அவங்க சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கும் போது அந்த பதக்கமும் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு மத்தியான செஷன்ல அலோகேட் பண்ணியிருந்தாங்க நான் தான் வந்து லாஸ்ட் ஆள் அந்த அன்னைக்கு வந்து இன்டர்வியூ கண்டிப்பேன் நான் தான் லாஸ்ட் 5:30 தான் வந்து எனக்கு ரேங்க்ல போனேன் அப்புறம் சார் வந்து நார்மலாக ஹேண்டில் பண்ணாரு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை சார் கிட்ட சிரிச்ச ஒருத்தோட ஒரு 25 மினிட்ஸ் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு என்னோட நிறைய கேள்விகள் அது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரியே இல்லை ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருந்துச்சு நிறைய ஜட்ஜ் பண்ணாரு இது வந்து உண்மையான கேப்பபிள் கேண்டிடேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு முதல் கேள்வி அதான் கேட்டாரு உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சார்கிட்ட சொன்னேன் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம் ப்ராபப்ளி இது வந்து இந்த தடவை நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க அதுவும் நிறைய எஸ்பெஷலி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இப்போ
நவம்பர் 11, 2018
வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் கோர்ஸ் மெட்டீரியல் 100% ஸ்காலர்ஷிப் வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் த பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்